டேய் ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோடில் போட்டிருக்கேன், 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கம்ப்ளீட் ஆகிடும், சுவிட்ச் ஆஃப்ன்ற. சரி, ஏன் ஆட்டோ சுவிட்ச் ஆஃபில் போட்டுற வேண்டியது தானே? என்னது ஆட்டோ சுவிட்ச் ஆஃபா? அப்படின்னா உன்னோட லேப்டாப்பை நினைக்கிற டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃபாக வைக்க முடியும். ஓ, அது எப்படி? இது சொல்கிறேன், ஜஸ்ட் உன்னோட கீபோர்டில் இருக்கிற விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆரை ப்ரெஸ் பண்ணு, ரன் கமெண்ட் ஓப்பன் ஆகும். அதில் நான் சொல்கிறத டைப் பண்ணு, ஷட் டவுன் ஸ்பேஸ் மைனஸ் எஸ் ஸ்பேஸ் மைனஸ் டி, அப்புறம் ஒரு ஸ்பேஸை விட்டு எந்த டைமுக்கு உன்னோட லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணணுமோ அந்த டைம் இங்கே செகண்ட்ஸில் போட்டுரு. ஃபார் எக்ஸாம்பிள், 15 மினிட்ஸ்னா 900 செகண்ட்ஸ், 30 மினிட்ஸ்னா 1800 செகண்ட்ஸில், அந்த மாதிரி. ஓகேவா, கிளிக் பண்ணு. என்னடா ஒன்றுமே காணும்? இருடா, 5 செகண்ட்ஸ் ஆகும். அங்கேருந்து டைமர் ஸ்டார்ட் ஆகிடும், அப்புறம் உன்னோட லேப்டாப் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும், அப்புறம் இந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் சப்ஸ்கிரைபும் ஆகிடும்.